ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி தாங்க. அதுதான் சன்னா கட்லெட். இதை ஈஸியாக டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரைலேயே நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து நைட்டே சன்னா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எழுச்சி வந்து நம்ம ஒரு 4-5 விஷில் குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண இந்த சன்னாவை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சுன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து ஒரு அகலமான ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நீங்கள் கையில் அதை பிசையணும். ஸோ அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா பவுட்ராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்க்க போகிறோம். இதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை செஞ்சிடலாங்க. நைட்டில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சிடலாம். டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் நான் சால்ட் போட்டேன். இப்போ வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர். அதுக்கப்புறம் சாட் மசாலா. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ வந்து இதெல்லாமே நல்லா பைண்டிங் ஆகணும், நல்லா டைட்டாக வரணுன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இதெல்லாமே நம்ம ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள், நம்ம கையில் ஃபுல்லாக பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் உருட்டி உருண்டை பிடிச்சிங்கன்னா அது உடையாமல் வரணும் ரவுண்டாக. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்குங்க. அப்படி உங்களுக்கு வரலன்னா பாருங்கள், இப்போ நான் கையில் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உருண்டை வருது, பட் அந்த ஆனியன் எல்லாம் வந்து நம்ம அதோட சேரலை, பொடியாக பொடியாக ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சன்னா வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியே சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டரும் சேர்க்காதீங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தண்ணியை. நீங்கள் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்குங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வேணுமா இருக்கிற ஷேப்பு, ரவுண்டாக வேணால் ரவுண்டாக, வடை மாதிரி வேணால் வடை, எண்டிங்கில் வந்து கொஞ்சம் மெலிசா, அப்படி இல்லாட்டி கட்லெட் மாதிரி திக்காக வேணால் திக்கா, உங்களோட இஷ்டம் தாங்க ஷேப்பு. நான் வந்து இன்றைக்கி கட்லெட் ஷேப்பில் தான் போடுறேன். ரவுண்டான கட்லெட் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எட்ஜில் வந்து மெலிசா இல்லாமல் மோட்டாகவே நான் செய்ய போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டேன். இன்னொரு கை வச்சு நம்ம சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்லெட் ஷேப்பில் வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் மோட்டாக இருந்துச்சுன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஷேப்பில் நான் எல்லாத்தையுமே செஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். செஞ்சிட்டேங்க, நம்மளோட கட்லெட் ஷேப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ செஞ்சுருக்கிற இதை மட்டும் நம்ம
தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் பேனில் வச்சு லைட்டாக நம்ம டீப் ஃப்ரை விட இன்னும் கொஞ்சமாக கம்மியாக விட்டுட்டு பேனில் வச்சு ஃப்ரை பண்ணாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி தவாவில் தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தவா எடுத்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஆயில் விட்டு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை ஒன் பை ஒன்னாக இதில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தாங்க இதை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்போவுமே இட்லி தோசை பூரி இந்த மாதிரியே சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே செஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஃபுல் ஃபில்லிங் டிஃபன் தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாலும் ஃபில் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக தவாவில் பிளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சுற்றுலையும் வந்து ஆயில் ஊற்றிட்டே வாங்க. ஒன் சைடு ரோஸ்ட் ஆன உடனே மறுபடியும் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆக ரோஸ்ட் ஆகும். ஒன் சைடு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மேனோஸ் கூட இல்லாட்டி கெச்சப் கூட சைடில் வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இது வந்து நான் பிளாக் சன்னாவில் செஞ்சுருக்கேன், இது மாதிரி நீங்கள் ஒயிட் சன்னா வரும் இல்லைங்களா காபூலி சன்னா, அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட பிளாக் சன்னா ஹெல்த்தி டயட் கட்லெட். பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு, நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சுருக்கிற இந்த கட்லெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்கிற இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.